ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, மார்ச் 17 வெள்ளிக்கிழமை கனவின் புனித சூசையப்பருடைய 8 நவநாள். நாளை நாம் 9 நவநாளை கனவின் புனித சூசையப்பருடைய கொடியேற்றமாக கொண்டாட தொடங்குகிறோம். 19 10 நாள் இறுதி நவநாளாக கனவின் புனித சூசையப்பருடைய பெருவிழாவானது அரிமளத்திலே ஆடம்பரமாக குணமளிக்கும் ஆராதனை தேர்ப்பவனி கனவின் புனித சூசையப்பருடைய நவநாள் ஜபம் குணமளிக்கும் நற்கருணை திருப்பலி அன்னதானம் என்று அருமையாக கொண்டாட இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்பொழுக அழைக்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம் சிந்தனைக்காக திருச்சபை தந்திருக்கிற நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 12:28-34 வரை உள்ள வசனங்களாகும். இந்த பகுதியானது அன்பு பற்றி நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். இறை அன்பை பற்றியும் பிறர் அன்பை பற்றியும் போதிக்கிறார். இறை அன்பு அடிப்படையிலேயே பிறர் அன்புக்கான அடித்தளமாக இருக்கிறது. பிறர் அன்புதான் நாம் இறை அன்பை அல்லது இறைவனை அன்பு செய்கிறோம் என்பதனுடைய ஆதாரமாக சாட்சியமாக இருக்கிறது என்கிறார். தவக்காலத்தின் 3 வெள்ளிக்கிழமையை நினைவு கூறுகிற என்று இயேசுவின் திரு இருதயத்தை மட்டுமல்ல, தவக்காலத்தில் ஆண்டவருடைய திருப்பாடுகளை நாம் சிந்திக்கின்றோம். பேராயர் ஃபுல்டன்சின் அழகாக சொல்லுவார், வென்ஸ் ஜீசஸ் சஃபர்ட் மோஸ்ட் ஹீ லவ்ட் அஸ் மோஸ்ட் என்று கூறுவார். நம் ஒவ்வொருவரிலும் இருக்கும் மிகப்பெரும் இயக்கும் சக்தி, டிரைவிங் ஃபோர்ஸ் என்பார்களே, அது அன்பின் சக்தியாகும். த ஃபோர்ஸ் ஆஃப் லவ். நம்மிடமுள்ள மிகப்பெரிய வலிமை நமது அன்பின் வலிமை, த ஸ்ட்ரெங்க் ஆஃப் அவர் லவ். அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது மிகப்பெரிய வார்த்தை, தெய்வீக வார்த்தை, விவிலியத்தின் மையப்பொருளும் விவிலியம் முழுவதும் பரவி கிடக்கும் அடிப்படை பொருளும் அன்புதான். மனிதனுக்கான கடவுளின் அன்பு, கடவுளின் அன்புக்கான மனிதனின் பதிலாக விவிலியம் என்னும் இறைவார்த்தை இருக்கிறது. நம் ஒவ்வொருவரிலும் பொதிந்துள்ள அன்பை கண்டுணர அனைவரும் அழைக்கப்படுகிறோம். கடவுள் அன்பாக இருக்கிறார். இயேசு தந்தை கடவுளின் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறார். படைப்புகள் அனைத்தும் அந்த தெய்வீக அன்பின் வெளிப்பாடே என்றால் அது மிகையாகாது. இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 12:28-34 உள்ள பகுதியானது அன்பை பற்றி பேசுகிறது. கடவுளுக்கான அன்பு பற்றியும் அயலாருக்கான அன்பு பற்றியும் இயேசு பேசுகிறார். இயேசு இது பற்றி சொல்லும்போது இணைச்சட்டம் 6:5 சொல்லி, இஸ்ராயலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு குருவாயாக என்று மேல் நோக்கிய உச்சம் நோக்கிய விண்ணோக்கிய நம்முடைய அன்பு இறைவனுக்கான முழுமையான அன்பாக இருக்க வேண்டும் என்று கூறிய ஆண்டவர், இதோடு சேர்த்து உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உன் அயலா அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையை சேர்த்து கொடுப்பதை பார்க்கிறோம். மேலும் ஆண்டவர் இதை வலியுறுத்த, இந்த கட்டளைகளை விட மேலான கட்டளை வேறொன்றும் இல்லை என்றும் கூறி அன்பு கட்டளையை ஆணித்தரமாக அனைத்திற்கும் மேலான பிரதானமான கட்டளை என்று கூறுவதை பார்க்கிறோம். நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கடவுளை அன்பு செய்வது என்பது நிபந்தனையின்றி நம் அயலாருக்கு பணிபுரிவதும் அளவற்ற எண்ணற்ற விதத்தில் தங்குதடையில்லாமல் மன்னிப்பதும் ஆகும் என்கிறார். மேலும் திருத்தந்தை, அன்பே நம் அனைவரையும் ஒன்றுபோல் ஆக்குகிறது, சமத்துவத்தை உருவாக்குகிறது, இது தடைச்சுவர்களை தகர்த்தெறிகிறது, இடைவெளிகளை நிரப்புகிறது, இதையே கடவுள் நம்மில் செய்து வருகிறார் என்று கூறுவது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அன்பு மிகவும் அழகானது பாருங்கள். அன்பு எவ்வளவு அழகானது, அருமையானது, தெய்வீகமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தவக்காலத்திலே அன்பை இன்னொரு வகையிலே பார்க்கலாம். அதாவது செங்குத்தாக, வெர்டிக்கல், கிடைமட்டமாக, ஹரிசாண்டல், இப்படி செயல்படுகின்ற இருவகை அன்பை நாம் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். இந்த இருவகை அன்பைத்தான் நாம் திருச்சிலுவையில் காண்கிறோம். தனது சிலுவை மரணம் கல்வாரிப்பள்ளி வழியாக ஆண்டவர் இயேசு இந்த செங்குத்தான அன்பும் கிடைமட்ட அன்பையும் நமக்கு வெளிப்படுத்தி உணர்த்தினார். நம் மீது கொண்ட அன்பை, தன் தந்தை மீது கொண்டிருக்கிற அன்பை நம்மை உணரச் செய்தார். மேல் நோக்கி வெளிப்படும் அன்பு கடவுளுக்கான அன்பு, கிடைமட்டமாக இருபக்கமும் செல்லும் அன்பு நமது அயலாருக்கான அன்பாகும். இந்த திருச்சிலுவையின் இரு கட்டைகளை இணைக்கின்ற மையப்புள்ளியும் அதன் அடித்தளமும் முக்கியமானவைகள். சிலுவையின் செங்குத்தான பகுதியும் கிடைமட்டமாக உள்ள ஹரிசாண்டல் பகுதியும்
இணைகின்ற புள்ளி நானாக இருக்கிறேன். அதன் அடிப்பகுதி எனது உள்ளார்ந்த சுயமாக, த டீப்பர் செல்ஃபாக இருக்கிறது. ஒருவரின் உள்ளார்ந்த ஆழ்நிலையிலிருந்தே அன்பு பெறப்படுகிறது. ஆக எனது உள்ளார்ந்த இதயத்திலிருந்து, என் சுயத்திலிருந்து உருவாகும் அன்பே இறைவனை நோக்கியும் என் அயலாரை நோக்கியும் செல்லுகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த மகத்தான அன்பு உள்ளது. இதை கண்டுபிடிக்கவும் கண்டுணரவும் தவறிவிடுகிறோம். தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அழகாக தெருவின் கோடியில் நின்று கொண்டு கத்தினானாம், நோ தைசெல், உன்னையே அறிந்து கொள் நண்பா என்று கத்தினானாம். உனது உண்மையான சுயம் என்பது அன்பாகும். இதை அறிந்து கொள்ள அவன் தெருவில் நின்று கத்தினான். நமது உள்ளார்ந்த சக்தி என்பது இந்த உள்ளார்ந்த அன்பின் சக்தியே ஆகும். இதை பெரும்பாலும் அறியாதவர்களாய் நாம் அன்புக்குரியவர்களும் அன்பானவர்களும் என்பதை மறந்து தவறாக நம்மையே அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னை உனக்குள்ளிருந்து இயக்கும் மிகப்பெரிய சக்தி அன்புதான் என்பது உனக்கு தெரியுமா? உனக்குள் இருக்கும் மிகப்பெரிய பலமும் இந்த அன்பே என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? உனக்குள் இருக்கும் தீவிரப்படுத்தும் தீயும் அன்பின் தீயே ஆகும். உனக்குள் இருக்கும் உண்மையான ஆவியும் அன்பின் ஆவியே ஆகும். இதுவே பரிசுத்த ஆவி. கடவுள் நம்முள் வாழ்கிறார். எனவே நமக்கும் கடவுளுக்கும் இடையே தொடர்ச்சியான அன்பு பரிமாற்றம் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. கடவுளால் நமக்கு வெளிப்படுத்தப்படும் இந்த மகத்தான அன்பே நாம் நமது அயலாருக்கு வெளிப்படுத்தவும் அந்த அன்பை எல்லாருக்கும் கொண்டு செல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இந்த தவக்காலத்திலே நமக்கு உணர்த்துகிறார். கத்தோலிக்க மறைக்கல்வியேடு கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் எண் 733 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கடவுள் அன்பாக இருக்கிறார். கடவுளின் நமக்கான முதல் கொடையும் அன்பே ஆகும். இந்த அன்பு இறைவனின் எல்லா கொடைகளையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. கடவுளின் அன்பு தூய ஆவியார் வழியாக நம் இதயங்களில் பொழியப்படுகிறது. ஆண்டவர் இயேசு யோவான் செய்தி 14:15 நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார். 10 கட்டளைகளை அன்பின் கட்டளைகளாக ஆண்டவரை அன்பு செய்யவும் அயலாரை அன்பு செய்யவும் ஆண்டவர் பணித்தார். இதைவிட மேலான கட்டளை இல்லை என்றார். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அயலாரை அன்பு செய்யாதவன், காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி காண்கின்ற தன் சகோதரனை அன்பு செய்யாதவன் பொய்யன் என்று யோவான் தனது முதல் திருமுகம் 4 குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இப்பொழுது புரிகிறதா? நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள். யூ ஆர் லவ். கிறிஸ்துவின் அன்பு நம்மை மீட்பதாக. தவக்கால அருளும் ஆசீரும் நமக்கு நிறைவாய் கிடைப்பதாக. தேவ பிள்ளைகளே, நாளை அரிமளம் கணவின் புனித சூசையப்பருடைய 6 பெருவிழா கொடியேற்ற திருவிழாவானது நம் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் தலைமையிலே 9:00 தொடங்கும் என்பதனால் நாம் அனைவரும் அரிமளத்தில் அலைகடலென கூடுவோம். அடுத்த நாள் 6 பெருவிழா தந்தை மதுரை ஆனந்தம் தலைமையிலே மிக சிறப்பாக நடக்கிறது. பங்கு தந்தை என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் அரிமளம் திருத்தலம் நோக்கி அலைகடல் என கூடி வர ஆண்டவர் இயேசுவின் அருளையும் ஆசிரையும் அற்புதங்களையும் கனவின் புனித சூசையப்பர் வழியாய் பெற்று செல்ல குடும்பமாக கூடி வாருங்கள். அன்பியங்களாக கூடி வாருங்கள். திருச்சபையின் பாதுகாவலர், கல்வியின் பாதுகாவலர், பள்ளிக்கூடங்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர், கன்னியர்களின் பாதுகாவலர், குருக்களின் பாதுகாவலர், குடும்பங்களின் பாதுகாவலர், நம் அனைவரையும் இந்த பெருவிழா நாளிலே ஆசிர்வதிக்க அனைவரும் அரிமளத்தில் கூட உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பே உருவான கடவுள் நம் இதயங்களை தூய ஆவி வழியாக அன்பினால் நிரப்பி ஆசிர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் மகாபரிசுத்த திரையிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.